கோமாளி படத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக இன்றைய தினம் ப்ரெஸ் மீட் நடந்துகிட்ருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த வெற்றி இல்லை. அதனால் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுட்ருக்கிறேன். நீங்களும் எங்கள் குடும்பம் மாதிரி தான். நான் உங்களையும் பிரித்து பார்க்குறது கிடையாது. ஏன்னா எந்த ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எல்லோரும் வருவீங்க, நாங்களும் வருவோம், எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ப்ரெஸ்ஸை நான் வந்து எப்போவுமே தனியாக பார்க்குறதில்ல, அதையும் ஒரு குடும்பமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முதல்ல இந்த படம் வெற்றி அடைந்ததுக்கு முதல் காரணம் அருமை தம்பி ரவி. ரவி வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணலன்னாக்கா நிச்சயமாக இது வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கதை ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதை யாரை வச்சு பண்ண முடியும் இந்த படத்தை யார்? இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த படத்தை பண்ண மாட்டாங்க, ரொம்ப சின்ன ஹீரோ தான் பண்ணுவாங்க. அதனால் நான் எங்கள் மனசில் வந்து சின்ன சின்ன ஹீரோவை வச்சு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் ஏன் வந்து நம்ம இதை வந்து ரவிக்கிட்ட போய் இந்த கதையை சொல்ல வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் அடுத்தது டைரக்டர்கிட்ட சொன்னவுடனே, டைரக்டர் சார் ரவி சார்லாம் சூப்பராக இருக்கும் சார், ஆனால் அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியாது, நீ போய் அவர்கிட்ட கதையை சொல்லுமா, அவர் கதை பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனாங்க, கதை சொன்னாங்க, அவர் உடனே எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு சொல்லி கேட்டார். அதெல்லாம் நிறைய அந்த லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே நான் ஒன்று மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், இந்த சமுதாயத்துக்கு தேவையான படம், இது நிச்சயமாக வெற்றி பெறும், இந்த இயக்குனர் ஒரு பெரிய மிகப்பெரிய இயக்குனராக வருவார், பிரதீப் பார்த்த படமும் நீ வேல்ஸுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன். ஞாபகம் இருக்காப்பா? ஆ ஞாபகம் இருக்குண்ணா, ஞாபகம் இருந்தால் சந்தோஷம். அதுக்கப்புறமா ரவிக்கிட்டையும் சொன்னேன், ரவி கண்டினியூஸாக நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு. அவரும் ரவி ஞாபகம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது யூஸ்வலாக வந்து இப்போது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான வேலையாயிடுச்சு. இப்போது ரிச்சர்டு தம்பி பேசும்போது சொன்னாப்பில் ஒரு நல்ல படம் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் காத்துட்ருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 படங்களுக்கு மேலே அந்த மாதிரி வெயிட்டிங்கில் இருக்குது. படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ஆகி சிலதெல்லாம் சென்சர் ஆகி ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த ரிலீஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு அந்த கஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால நாங்கள் அதை பற்றி கவலையே படலை. அதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார்ப்பில் அந்த டீம் எங்களுக்கு அந்த இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கணும் அப்படின்றதுக்கு சுரேஷ் சந்திரா ஆகட்டும், நாசர் ஆகட்டும், ஷாம் ஜாக் ஆகட்டும், எல்லாரும் வந்து அவ்வளோ அநுண்ணியமாக இதை, அது ஒரு சின்ன படம் இல்லை மீடியம் படம் பெரிய படம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எதையுமே பார்க்குறதே கிடையாது. எங்களுக்கு எல்லா படமும் ஒரே மாதிரி படமாக தான், எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே மாதிரி ஆர்டிஸ்ட் தான். ஸோ எங்களுடைய வேல்ஸ் ஃபிலிம் அப்படின்னா அதனுடைய ப்ரொமோஷன் ஒரு கரெக்டாக எதை எதை பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் நல்லா ஒரு ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு டீம் வந்து யங் டீம்மு. இந்த டீம் வந்து எல்லாருமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் வந்து டெக்னீஷியன்ஸாகவே வந்து யாரையுமே பழகிறதில்லை. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படி தான், எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே அப்படி தான். நம்ம வந்து ஒரு பழகிறதே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிடுவோம். ஸோ இந்த படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் பிரவீன்
பிரதீப் தான். பிரதீப் வந்து இந்த படத்துக்கு தான் அவர் எடிட்டர். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், பிரதீப் இந்த ரெண்டு படம் நம்ம இருக்கு மச்சுமா பாரு, அதில் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு, ஆ ஓகே சார் பார்த்துடலாம் சொல்லி அந்த படத்தை உட்காந்து, அதுக்கு எடிட்டர் வேறு ஆள் இருப்பாங்க, ஆனால் இவர் உட்காந்து சார் இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஓப்பன் தான். இதை வந்து இவங்கக்கிட்ட காமிக்கணும், அதை வந்து ப்ராடக்ட் நமது, நம்ம வந்து படம் செலவு பண்ணி படம் எடுத்தாச்சு, எப்படியா இருந்தாலும் எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. அது முன்னாடி பார்த்தா என்ன பின்னாடி பார்த்தா என்ன எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கூட படம் ரெடி ஆனவுடனே முதல்ல போட்டு அவருக்கு காமிச்சிடணும், அவர் திருப்தியாக இருக்கணும், சரி என்ன படம் பண்ண போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியணும் அப்படின்றது தான். எல்லா படத்தையுமே அப்படி தான் அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தோம், முன்னாடியே பார்த்துட்டு தான் அவர் எல்லா படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதீப். ரிச்சர்ட் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு படம் அவர் நம்ம கம்பெனிக்கு பண்ணியிருக்கிறது, பட் குவாலிட்டி வந்து சூப்பர்ப் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஓபி அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்ருப்பாங்க. நான் உடனே படம் பார்த்த உடனே தான் எனக்கே அது ரொம்ப தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை அவரும் அதே மாதிரி தான், படம் முடிஞ்சும் சரி இந்த படத்தை வந்து ஹிந்திக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இந்த படத்தை எப்படி தெலுங்குக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் அது வந்து ஒரு கேமராமேன் வேலையே கிடையாது. பட் அவருடைய ஒரு இன்வால்மெண்ட்டு அந்த ஒர்க்கில் அவ்வளோ ஒரு இது இருந்து, அவரோ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து படம் ரிலீஸ் ஆனி ஓடினதுக்கப்புறமாவும் அந்த படத்து மேலே ஒரு ஈடுபாடோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேமராமேன். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நிச்சயமாக நன்றி சொல்லி ஆகணும். அடுத்தது சக்தி, அதாவது அதுதான், அது நான் வந்து எல்கேஜி படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டிலேயே வந்து வெற்றி சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்லேயே நான் சொன்னேன், எங்கள் படம் வந்து வேல்ஸ் ஃபிலிம்னா அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்ன வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது, அதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தது 11ஆம் தேதி பப்பின்னு ஒரு படம், என்னுடைய சிஸ்டர் சன் வருண் தான் அதில் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. யோகி பாபு வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி படம் ஃபுல்லாக அவங்களோட ஒரு நாய்க்குட்டியும் ஆக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் ரொம்ப நல்ல படம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு ஜானரில் இருக்குது, அதுக்கு அடுத்தடுத்து வர படங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாவது நிச்சயமாக சொல்லணும், சக்தி மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவங்க சரியாக கணக்கு கொடுக்க மாட்டாங்க, சரியாக வந்து ஓவர்ஃப்ளோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ன வரைக்கும் நான் ஒரே ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி சக்தி எவ்வளோ ஓவர்ஃப்ளோ வந்திருக்குது, எத்தனை தேட்டரில் ஓடி இருக்குது அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. ஆனால் அவர் பாட்டுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கிறாரு கணக்கே கேட்காம, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அதனால் அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்ததுன்னா இன்னும் இந்த சினிமா ஃபீல்டு வந்து இன்னும் நல்லா மேலே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேங்க்யூ சக்தி, அடுத்த படத்துக்கும் இதே மாதிரி பண்ணிடுங்க சக்தி. தேங்க்யூ. அப்புறம் அஸ்வின் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என்னுடைய சிஸ்டர் சன்னு. எனக்கு கொஞ்சம் நிறைய டென்ஷன்ஸு, அடிக்கடி நிறைய வேலைகள் அதெல்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த வேலைக்கு எந்த நேரத்தில் மூடு பார்த்து வந்து கேட்டு, மாமா இது இதை பண்ணிடலாமா அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஓகே பண்ணிவிட்டு போயிடுவாப்பில்ல, அது அதில் வந்து ரொம்ப இது. அதே மாதிரி நானும் வந்து இது வரைக்கும் ஒரு பூஜைக்கோ ஒரு ஷூட்டிங்கோ எதுக்குமே நான் போனது கிடையாது, கதையை நான் வந்து கேட்டது கிடையாது, எல்லாமே அவங்க டீம் தான். அதாவது வேல்ஸுடைய ப்ரொடக்ஷன் டீம், விக்கி மேனேஜர்ஸு, இவங்கெல்லாம் ஒரு அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆனந்தி நல்லா ஆக்ட் பண்ணாங்க, நியூ ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணாங்க. ஸோ டேரக்டருக்கு அதில் ஒரு பெருமை, அவங்கள ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா, ரவிக்குமார் சார் ஆகட்டும், யோகி பாபா ஆகட்டும், எல்லாருமே, சமிக்தா ஆக்டே அண்டு காஜல் அகர்வால் எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. இந்த படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக
இதை வந்து எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு கஷ்டம் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இந்த படத்தை முடித்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து ரெண்டு பேர் தான், ஒன்று வந்து பிரதீப் டைரக்டரு, இன்னொன்று ஹீரோ ரவி. இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ எனக்கு வந்து பிரதீப் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, நல்லா இந்த படத்தை பண்ணிடுவாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிட்ட பிரதீப். ஸோ தேங்க்ஸ். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி உனக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக எந்த படத்தை சூஸ் பண்ணணும், எந்த ஹீரோவை சூஸ் பண்ணணும், எல்லாத்த விட எந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும் அதை முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டு படம் பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ கோமாளியுடைய வெற்றி படம் வந்து ரவி தான் அதுக்கு ஹீரோ. ஸோ ரவியை பற்றி நான் சொல்லணுன்னா இஸ் மை லைக் மை ஓன் பிரதர் தான், நாங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எதை சொன்னாலும் ரவி வந்து இது வரைக்கும் நோ சொன்னதே இல்லை. அதே மாதிரி ரவி எதை சொன்னாலும் எங்கள் நானும் வந்து நோ சொன்னதே இல்லை. அதனால் என்னுடைய தம்பியை பற்றி பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காப்புல ரவி, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஃபுல் பேக்டாக இருக்காப்புல. இப்போ வேன்ஸ் ஃபிலிமுக்கே பண்ணணுன்னா கூட அவ்வளோ கஷ்டம், பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் நடுவில் வந்து ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரவி? ஓகே. அதனால் நான் வந்து டைரக்டர் சொன்னேன், பா சீக்கிரம் ரவிக்காக ஒரு கதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். சார் வேணா கோமாளி 2 பண்ணிடலாமா சார், ஏன்னா அதில் ரவி பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னாப்புல. இல்லை இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகட்டும்பா, அதுக்குள்ளே நீ கோமாளி 2 பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவி வந்து ஒன்று பண்ணிவிடுவாப்புல, அதுக்கு இடையில் ஒன்று பண்ணணும், அதுக்கு பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விழா வந்து 50வது நாளை கொண்டாடுற விழாவாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் ஒரு 50 தியேட்டரில் ஒரு 100 ஷோவுக்கு மேலே படம் போயிட்டுருக்கு, அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போனால் நிச்சயமாக 100வது நாள் விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக 100வது நாள் விழா கோமாளி நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அதற்கு ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.